எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பிளீன் மெடிடேஷன். ஸ்பிளீன் அப்படின்னா மண்ணீரல். நம்ம உடம்பில் பஞ்சபூதங்களும் இருக்குது, அதில் நிலம் சார்ந்த உறுப்பான மண்ணீரலும் வயிறும் தான் நம்மளுடைய ஜீரணத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ தலைமை உறுப்பு வந்து ஜீரணத்திற்கு தலைமை உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நம்மளுடைய மண்ணீரல். மண்ணீரல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிற்றை ஒட்டி லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்கள் கவனத்தை எல்லாமே வயிற்றை ஒட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மண்ணீரலின் மேல் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். ஸோ உங்கள் கவனம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தும் போது உங்களால் உங்கள் மண்ணீரலை உணர முடியும், இல்லைன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் துடிக்கிறதோ உங்களால் உணர முடியும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு வலி வரும். ஸோ நீங்கள் கவனத்தை செலுத்தும் போது உங்களால் பல மாற்றங்களை வந்து உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கிறத உணர முடியும். ஸோ இந்த நிலம் சார்ந்த உறுப்பு தான் வந்து நம்மளுடைய ஜீரணத்துக்கு காரணம். இந்த நிலம் சார்ந்த உறுப்பான மண்ணீரல் வந்து என்ன விஷயம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் கண்களை மூடி ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு உங்களால் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது, இல்லை துடிப்பை ஃபீல் பண்ண முடியுதுன்னா அது அந்த நேரத்தில் ஒர்க் ஆகிட்டுருக்கு, நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். மணிரலுக்கான நேரம் வந்து நம்ம உடம்பில் காலையில் 9 to 11 மணிரல் வந்து ரொம்பவே ப்ராப்பராக ஹை டைமில் செயல்படக்கூடிய நேரம் வந்து அது. இந்த ராஜ உறுப்பான மணிரல் வந்து பல விஷயங்களை செய்யுது நம்ம உடம்பில். நம்ம உடம்பில் பசி அப்படிங்கிறதுக்கு அது பசி சார்ந்த உறுப்பு வந்து நம்மளுடைய வயிறு. தாகம் அப்படிங்கிற உணர்வு சார்ந்த உறுப்பு வந்து நம்மளுடைய மணிரல். இதற்கான வெளி உறுப்பு வந்து நம்மளுடைய உதடு. ஸோ மண்ணீரல் வறண்டிருந்தால் நம்மளுடைய உதடும் வறண்டிருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லிப்ஸ் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும், அப்படின்னா மண்ணீரல் வறண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து அப்பக்கப்போ தண்ணி குடித்து அந்த ட்ரைனஸை வந்து சரி பண்ணலாம். இதை ப்ராப்பராக உள்ளேருந்து சரி பண்ணோம் அப்படின்னா கவனத்தை வந்துட்டு மண்ணீரலின் மேல் செலுத்தி அமைதியாக ஒரு நாளைக்கு 5 to 10 minutes வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் மண்ணீரலின் மேல் செலுத்தணும். ஸோ மண்ணீரலை சரி பண்ணாதான் ஜீரண மண்டலத்தையே சரி பண்ண முடியும், ஏன்னா அதுதான் ராஜ உறுப்பு. மண்ணீரல் என்ன மாதிரியான வேலைகள் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உணவில் இருந்து காற்றலைகள் மூலமாக, அதாவது வேவ்ஸ் மூலமாக ஃபுட்லேருந்து எனர்ஜியை வந்துட்டு மண்ணீரல் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த எனர்ஜியை நம்ம லங்ஸுக்கு செலுத்தும். அதாவது நம்மளுடைய நுரையீரலுக்கு அந்த வேவ்ஸை வந்துட்டு அதை அனுப்பும். அதுக்கப்புறம் அந்த நுரையீரலிருந்து நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் மிக்ஸ் ஆகிட்டு அப்புறம் பிளட் ஃப்ளோ வந்து எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த மண்ணீரல் வந்து நம்மளுடைய முக்கிய ராஜ உறுப்பு. ஸோ கண்களை மூடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அதாவது ஒரு இமோஷன்ஸோடு நீங்கள் வந்துட்டு உங்கள் மண்ணீரலை அணுகணும். அப்படி பண்ணும்போது உங்களால் நிறைய மாற்றங்களை வந்து உணர முடியும். ஸோ கவனம் எல்லாமே அந்த இடத்துல வைக்கும்போது உங்களால் பல விஷயங்களையும் பல மாற்றங்களையும் உணர முடியும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்துட்டு மண்ணீரலினுடைய செயல்பாடு அதிகமாகும். ஸோ இதை தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க, மாற்றத்தை உணருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.